நாங்க வந்து சாரி, இந்த வாய்ஸ்ல சின்ன பிரச்சனை இருக்குதா சொல்றாங்க. அதனால நான் திருப்பி ரீஜாயின்ட் ஆயிருக்கிறேன். So now it is okay. ஒரு Now நிமிஷம் it is okay, வாய்ஸை sir. செக் பண்ணிட்டு வந்துடுறேன். தென் ஹரி 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 ஓகே ஓகே சாரி, வாய்ஸில் சின்ன பிரச்சனை இருந்ததுன்னு சொன்னாங்க. நினைக்கிறேன் நெட்ஒர்க் ஏதோ அப்செட்டாக இருந்தது தெரியல. நான் முதல் சொன்ன விஷயம், நாங்கள் வந்து வங்கியெல்லாம் வங்கி தொழிலெல்லாம் நிதியியல் வியாபாரங்கள் என்ற பாடப்பிறப்பு பார்த்து முடிச்சிட்டோம். நீ எக்ஸாமுக்கு தயாராக வேண்டியதனோட வேலை அதில் வந்து நாங்கள் நிதித்தொழில் வியாபாரம், நிதி குத்தகை வியாபாரம், கொடுப்பனவு சேவைகள் வியாபாரம், கூட்டுறவு வங்கி தொழில், நகை அடகு பிடித்தல் வியாபாரம், பிணையங்கள் மற்றும் பங்கு சந்தை வியாபாரம், காப்புறுதி வியாபாரம் மற்றும் தொழில் முயற்சி மூலதனம், துணிகர மூலதனம்னு சொல்லுவோம். அந்த அந்த இவ்வளவு விடிய பிறப்பிலையும் நாங்கள் பார்த்துருக்கிறோம். இதில் வந்து நாங்கள் நிதித்தொழில் வியாபாரத்தை வாய்ஸ் நாட் கிளியர் சார்.
ரெண்டாவது நான் வந்து கம்பெனியாக சாதாரண
Ini kalau
philosophy. Gracias.
நாங்க கடந்த இறுதியாக நடந்த வினாக்கள் சம்பந்தமாக வினாக்கள் புரிய விடைகளை பார்த்து கொண்டிருக்க வர விடை அளிக்கணும்னு சொல்லி சில சில வாய்ஸ் பிரச்சனை இருக்கிறபடியே நான் திருப்பி ரீஜாயின்ட் ஆயிருக்கேன். ஒரு நிமிஷம். வாய்ஸில் சின்ன பிரச்சனை, நெட்ஒர்க் பிரச்சனையால் வந்திருக்கலாம். அப்போ நாங்கள் திருப்பி ரீஜாயின்ட் ஆகியிருக்கோம். இப்போ நாங்கள் இறுதியாக நடந்த வருட வினாக்கள் சம்பந்தமாக பார்த்து கொண்டிருக்கோம். அப்போ இறுதியாக நடந்த வினாக்களில் நாங்கள் முதல் நான் 5 வினாக்கள் வரைக்கும் இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். அப்போ நீங்கள் எவ்வாறு அந்த வினாக்களுக்கு விடை எழுதணும், எந்த அடிப்படையில், அநேகமாக எல்லா வினாக்களையும் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 80% வினாக்கள் நாங்கள் படித்த பகுதிகளில் இருந்து நேரடியாக வரக்கூடிய வினாக்கள். அப்போ நீங்கள் அதை திருப்பி படிக்கிறதனூடாக நீங்கள் ஒழுங்காக படிச்சா அதுக்குரிய விடைகளை இலகுவாக ஆக நீங்கள் செய்யக்கூடிய விடையளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது நாங்கள் 6வது வினாவுக்கு போகிறோம். 6வது வினாவில் அவர்கள்
Thank you.
நீங்க எழுதணும். சில பேர் வந்து அடகு வைத்திருக்கக்கூடிய நபர் என்ன செய்வார் என்றதுதான் வினாவாக எழுதியிருந்தவ. அப்ப அது இல்லை, நீங்க அப்ப தெளிவா இருக்கணும். சாரி, விடையாக எழுதியிருந்தவ, அப்ப நீங்க தெளிவா இருக்கணும். இது நிறுவனம் என்ன நடவடிக்கைகளை செய்யணும் என்றதுதான் கேள்வி. வாடிக்கையாளர் என்னத்தை செய்யணும் என்றது அல்ல. நிறுவனம் என்ன செய்யணும்? நிறுவனம் வந்து முதலாவது வந்து அவர் மீட்கலைன்னு சொன்னால் அவருக்கு ரிமைண்டர் அனுப்பணும். ரிமைண்டர் அனுப்பி ரிமைண்டருக்கு பதில் இல்லைன்னு சொன்னால் 21 நாள் அவகாசத்தில் அவர் அதை ஏல விற்பனை செய்ய போறேன்னு திருப்பி நிறுவன அப்படின்னு
ஏற்படக்கூடிய நட்டத்தை தொகை எந்த எந்த அளவுக்கு ஈடு செய்வது தொடர்பாக அல்லாட்டி எந்த அளவு தொகைக்கு காப்புறுதி தொகையை காப்புறுதியாளர் அதாவது காப்புறுதி பெறுவர் வேண்டுகிறாரோ ரெண்டு பேரும் இணங்கி கொள்ளக்கூடிய ஒரு தொகை அதாவது அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இவ்வளவு தொகைக்கு காப்புறுதி செய்கிறேன் எந்த எந்த அளவு தொகைக்கு காப்புறுதி செய்கிறேன் என்று சொல்லி காப்புறுதி செய்யக்கூடிய செய்திருக்கக்கூடிய தொகை உதாரணமாக இப்போ ஒரு சொத்து வந்து 500,000 ரூபா சாரி 5,000,000 ரூபா பெறுமதியான சொத்துன்னு இருக்குது அதை நாங்கள் காப்புறுதி செய்திருக்கிறோம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா ஓகே மோட்டார் வெஹிக்கிள்னே வச்சுக்கொள்ளோம் 5,000,000க்கு பெறுமதி பட் நாங்கள் 4,000,000க்கு தான் காப்புறுதி செய்திருக்கிறோம்னு சொன்னால் அது காப்புறுதி மார்க்கெட் வேல்யூ பார்த்தா அதுக்கு 5,000,000 நாங்கள் 4,000,000க்கு தான் காம்ப்ரமைஸ் இருக்கிறோம் ஆனால்
சுருக்கமாக முக்கியமா ஒரு
എല്ലാ വിഷയം വിഷയങ്ങളെയും നിധിത്തൊഴിൽ വ്യാപാരം, നിധിക്കുത്തക വ്യാപാരം, കൊടുപ്പണവ സേവകൾ വ്യാപാരം, ഇതെല്ലാം മുഖ്യമാണ്. നിധിത്തൊഴിൽ വ്യാപാരം, കൊടുപ്പണവ സേവ വ്യാപാരം, നഹ അടകുപിടിത്തൽ വ്യാപാരം, പ്രണയങ്ങൾ മറ്റും പങ്കുച്ചന്ത വ്യവഹാരം, കാപ്പുറുതി, ഇതെല്லாம் முக்கியமானது. தொழில் முயற்சி மூலதனம் வருது, சில நேரம் கூட்டுறவு வங்கி தொழில் வரலாம், நிதி குத்தக வியாபாரம் சில நேரம் வரலாம். அப்ப அந்த நிதி தொழில் வியாபாரத்தையும் பிணையங்கள் மற்றும் பங்குச்சந்தை வியாபாரம் மற்றும் கொடுப்பனவு வடிவ எக்ஸாம் எழுதுங்க, வடிவா படிச்சு கொண்டு போய் வடிவா எக்ஸாம் எழுதுங்க. ஓகே, நாங்கள் நோப்ப முடிச்சுக்கொள்வோம் என்ற எல்லாரும் நினைக்கிறேன். வீடியோவாக தான் நீங்கள் பார்க்க போறீங்க, பார்த்துட்டு எல்லா விஷயத்தையும் படிச்சு கொண்டு போய் வடிவா எக்ஸாம் எழுதுங்க. விஷ் ஆல் தி பெஸ்ட்.